உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்திருந்தா நீ என்னடா பண்ணிருக்கணும்? முதல்ல வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கணும். இல்லனா அண்ணங்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டனாவது சொல்லிருக்கணும். அவர் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பார்ல. அதை விட்டுட்டு நீயே என்னவோ பெரிய இவ மாதிரி முடிவு பண்ணிட்டு ஏதோ ஒன்னு பண்ணுவியாடா? மாமா, தனா லைஃப் நல்லா இருக்கணும் தான் மாமா. ஏண்டா, கார்த்திக் மேல தப்பே இல்ல. நீ சொன்னதுல உண்மை இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை நிறுத்த பாத்திருக்கல. இங்க பாரு கதிர், உன்னால இந்த குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்க. டேய், கொஞ்சமாவது நம்ம குடும்பத்தோட மரியாதையை பத்தி யோசிச்சு பாத்தியாடா? என்கிட்டயாவது இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமல்ல கதிரவா? நானாவது இத பத்தி விசாரிச்சிருப்பான்ல. சின்ன பிள்ளையில இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்த. ஸ்கூல் படிக்கும் போதே ஏதாவது பசங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிப்ப. அப்பவே அண்ணா உன்னை தட்டி வைக்காம விட்டுட்டாரு. அதான் உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துருச்சு கதிர். உனக்கு எல்லாமே விளையாட்ட போயிடுச்சுல. நம்ம தனா, தனாவோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா நீ? ஏற்கனவே நம்ம வீட்டுல ரெண்டு கல்யாணமும் ஒரு பிரச்சனையில முடிஞ்சிருக்கு. இதுல சாரு நிலைமை என்ன ஆகும்னே தெரியாம உட்கார்ந்திருக்கா. இப்ப நீ பண்ணதுல ஏதாவது தப்பா இருந்தா தன நிலைமை என்ன இருக்கும்? அத்த, நான் நல்லதுக்காக தான் பண்ணேன். ஏதே இப்ப நீ பண்ணிருக்கியே, அது நல்லதா? டேய், இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பல வருஷமா பகை இருக்குடா. இந்த கல்யாணத்து மூலமா தான் அது சரியாகும்னு எல்லாரும் நம்பியிருக்கோம். இந்த மாதிரி எதை பத்தியும் யோசிக்காம நீ பாட்டுக்கு தான் தோன்றித்தனமா ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்க. இங்க பாரு, அண்ணன் உன் மேல செம்ம கோவமா தான் இருக்காரு. அவர் கண்ணு முன்னாடி மட்டும் போய் நின்றாத, சரியா? இங்க பாருடா, கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த மாதிரி திரும்பவும் பண்ணிடாத. டேய், நாளைக்கு நலங்கு வைக்கிற நேரத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா பாட்டின்னு யாரையாவது கூட்டிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடாத. அப்படி யாராவது வந்தா நீ என்கிட்ட சொல்லு, நான் மச்சான் கிட்ட பேசுறேன். ஏங்க, நீங்க என்ன தனாவை கட்டிக்க போறவர் மேலே தப்பு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அப்படி ஒரு தப்பே நடக்கல. இவன் கதை கட்டி விட பாக்குறான், அதுக்கு நீங்க இவனை கொம்பு சீவி விடாதீங்க. பேசாம இருங்க. ஏய், நான் இந்த குடும்பத்துக்கு அவமானம் வரணும்னு எதுவும் நினைக்கல. நம்ம குடும்பத்து பொண்ணுக்கு எதுவும் கெட்டது நடந்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். மாமா, கார்த்தி விஷயத்துல இன்னும் ஏதோ தப்பு இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப விசாரிக்கிறேன், அது இதுன்னு சொல்ற. வாங்கி கட்டிக்கிட்டதெல்லாம் பத்தாதாடா உனக்கு? இத பாரு, அண்ணன் ஒரு தடவை சும்மா இருந்துட்டாரு, எப்பவுமே அப்படியே இருப்பாருன்னு நினைக்காத. இந்த விஷயத்த இத்தோட விட்டுரு. முதல்ல இவனை கல்யாணம் முடிஞ்ச கையோட ஊருக்கு அனுப்பி விடணும். இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டேதான் இருப்பான். கதிரவா, இதோட நிறுத்திரு. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. திரும்ப ஏதாவது பண்ணி எல்லாரோட கோபத்துக்கு ஆளாகாத. பார்வதி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. கதிரு, நீ நல்ல எண்ணத்துல தான் செஞ்சிருக்க, எனக்கு புரியுது. ஆனா அந்த பையன் அப்படி ஒன்னும் தப்பான பையன் இல்லடா. நீ வீணா அவனை சந்தேகப்படாத, புரிஞ்சுக்கோ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.